கேட்கும் நண்பர்களுக்கும் நான் வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த மேட் இன் ஜப்பான், மேட் இன் சைனா வந்து நான் வந்து மேட் இன் ஃப்ரெண்ட்ஷிப். தே ஆர் மை மிரர் ஆல் த டைம். நான் போட்டு நான் செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் என் தப்புக்கு ரைட்டுக்கு எல்லாத்துக்கும் அவங்க தான் மிரர். என்னோட ஐ ஸ்டார்ட் சம்திங் தில் சே லைக் இது கரெக்டாக வரும் பண்ண, இது தப்பாக வரும் பண்ண. அதனால் அதனால் இன்றைக்கி இங்கே நின்று இந்த ஏழு படங்களுக்கு ஒரு தயாரிப்பாளராக என்ன பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட நண்பர்கள். ஸோ ஐ ஷுட் தேங்க் தம் ஆல். லைக் இங்கே இருக்க நண்பர்கள், இங்கே இருக்க நண்பர்கள், நீங்கள் அவ்வளோ சுவாமி ஃப்ரெண்ட்ஸாக கேட்க நீங்கள் எல்லாமே வந்திருக்காங்க. தேங்க்யூ எவ்ரிபடி. இஸ் த ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டைம், பெஸ்ட் மூமெண்ட் ஃபார் மீ. ஏழு படங்கள் இன்றைக்கி ஒரு படம் எடுத்து வெளியே கொண்டு வந்தக்குள்ளே அவனுக்கு காதில் கண்ணில் மூக்கிலாம் புகை வந்துருந்தது. நீங்கள் வீட்டாக ஏழு படம் அப்படின்னு இனிஷியலாக என்னுடைய நண்பர்களே கேட்டாங்க. அதில் சிலபஸ் வாங்க, ஏழு படத்துக்கு போகிற காசத்துக்கு ஒரே படத்தில் போட்டு பெரிய ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணி வெளியே வந்துடலாமே, ஏன் ஏழு படம் அப்படின்னு. ஸோ இனிஷியலாக நான் சினிமாவில் முதல் ஒரு டைரக்டராக தான் உள்ளே வந்தேன். அதுக்கு கலை இறங்குறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் ஆச்சு. 16 வருஷமாக தெரு தெருவாக கதை சொல்லி நிறைய பேர் ஆரம்பத்தில் கதை கேட்டு, நிறைய பேர் தூங்கிட்டே கதை கேட்டு, ஒருத்தர் பைக்கில் பின்னாடி கூட வச்சு எல்லாம் கதை கேட்டார். இதே 16 வருஷம் ஓடி போயிடுச்சு. அதுக்குள்ளேயும் கையில் ஒரு 50 கதை ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 50, 51 ஆச்சு, 51, 52 ஆச்சு, அப்படியே 52, 53 போச்சு. சரி, நம்ம வருஷத்துக்கு 3 படம் பார்த்தீங்கன்னா சாகுபடி எல்லா பற்றியும் பண்ணி முடிக்க முடியாதா, பண்ணலாம்னு சொல்லி தான் இனிஷியலாக ஆரம்பித்தேன். ஸோ அப்போ போய் சில பேரில் பிச் பண்ணும்போது அவங்க சொன்னாங்க, இதை ஏன் நீ வந்து உனக்காக மட்டும் பார்க்குற, இது கம்பி 3 படம்லாம் வருஷத்துக்கு பண்ண டயர்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் பணம் படுத்த மேலே ஆசை போயிடும். ஸோ உனக்கு பிடிச்சது எதாவது பெஸ்ட் அண்ட் ஸ்டோரிஸ் மட்டும் நீ பண்ணு, மிச்சம் எல்லாமே இது ஹெல்ப் பண்ண. ஸோ நம்ம மாதிரி வாய்ப்புகள் தேடி அலையிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, உன்னை விட திரும்பாங்க நிறைய பேர் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில். அவங்க எல்லாத்துக்கும் நீ ஏன் ஒரு சான்ஸ் கொடுக்கூடாது, ஒரு விண்டோவாக இதை யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு. அப்போ தான் இந்த படங்களுக்கு ப்ரப்போசல் போட்டு வருஷத்துக்கு 10 படம் பண்ணாங்கிற ப்ரப்போசல் போட்டு கிட்டத்தட்ட உலகம் சுற்றிட்டாங்க, பிச் பண்ணேன். லைக் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு. ஸோ இதில் மலேசியா போனப்போ கிட்டத்தட்ட தனபால் சார் வந்து எனக்கு கங்காரு குட்டி மாதிரி கூட தூக்கி வச்சுட்டு, குண்டு சீக்கிரம் கொண்டு சீக்கிரம் கோனை சீக்கிரம் ஏதாச்சும் படம் பண்ணோமா அப்படிங்கிற லெவலுக்கு நாங்கள் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் தனபால் சார் தான் எனக்கு லைக் ஐ ஷுட் தேங்க்யூ. அண்ட் தனபால் சார் இன்ட்ரடியூஸ் மீ டு நளினி முத்தையா. நளினி தான் என்ன இன்னைக்கு இந்த ஏழு படங்கள் வந்ததுக்கு காரணமான டாக்டர் புருஷோத்தமன் அண்ட் ராஜா சார் அவருடைய பிரதர். இவங்க இவங்களோட என்ன அசோசியேட் பண்ண வச்சது நளினியோட கம்பெனி மார்க்ஸ் சொல்லி கன்சல்டன்சி சொல்லி தேர் த ஒன் ஹூ வாஸ் மார்க்கெட்டட் திஸ் 7 films கான்செப்ட். ஐ ஷுட் தேங்க் நளினி ஃபார் திஸ். தேங்க்யூ நளினி. லைக் இட்ஸ் இட்ஸ் ஒண்டர்ஃபுல், யூனோ, ஒண்டர்ஃபுல் அசோசியேஷன். 2 படங்கள் ஏற்கனவே நாங்கள் ஷூட் பண்ணிட்டோம் பட்ஜெட் போட்டு. முதல் படம் வந்து இப்போ ஜனவரி மலையில் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குது. 2வது படம் லந்து ஒபாமா ஃப்ரம் மதுரை வந்து ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு, தட் இஸ் ஆல்சோ லைக் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்குது. 3வது படம் என்னுடைய அசோசியேட் ராஜ் இயக்குனராக அறிமுகமாகறான், கடவுள் இருக்கான் குமார். அது ஃபஸ்ட் ஷூட் முடிஞ்சிச்சு, நான் செகண்ட் ஷூட் ஷூட்டிங் போடுறோம் ப்ரெஸ் மீட்டுக்கு அப்புறம். இந்த 3 படங்களை ஒரு பேஸ் ரெடி பண்ணிட்டு தான் ஐ ரிட்டன் பிச் வித் த விஷுவல்ஸ். ஸோ ஸோ தட் தே வில் ஃபீல் இட் ப்ராமிசிங் டு ப்ரொடியூஸ். ஏன்னா ஒரு கோ ப்ரொடியூஸில் உள்ள வரது நீங்கள் அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 250 ஃபிலிம் வர ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் இண்டஸ்ட்ரி லைக் சினிமாக்குள்ள அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இட்ஸ் தேங்க் மிஸ்டர் ராஜன் டாக்டர் புருஷோத்தமன், லைக் தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் அசோசியேஷன். நான் வந்து ஒரு எது எந்த வேலைக்கு கூப்பிட்டு போயிடுவேன் சினிமா பொறுத்தவரையும். கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், கிராஃபிக் டிசைனராக ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்படி போகும்போது ஒரு நாள் நம்ம அஜித் சார் அவர் கூட வேலை பார்த்துருந்தேன். அவர் நான் நீ லைஃப் வேணா பிளான் பண்ணியிருக்கேன் கேட்டார். இல்லை எல்லாமே பண்ணோன்னு ஆசை, அஜித் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இப்படி தள்ளிக்கிட்டு எல்லா பக்கம் ஃபோக்கஸ் இல்லாமல் போனேன்னா நீ வந்து ஸ்கேட்டர் ஆகிடுவோம், ஃபோக்கஸே இல்லாமல் எல்லா பக்கம் காணாமல் போயிடுவோம், நீ அப்படியே டிசால்வ் ஆகிடுவேன், ஹாவ் அ ஃபோக்கஸ் அப்படின்னா. இல்லை அப்படி இல்லை, எல்லாமே பண்ணோன்னு ஆசை. அப்போ ராஜேஷா பண்ணாத ஒரு கம்பெனி நேமில் பண்ணேன். இன்னும் ஒரு 7 வருஷத்துக்கு அப்புறம், 8 வருஷம் அப்புறம் பாரு நீ இது எங்கே போய் நிற்கும்னு சொல்லியிருந்தோம். இல்லை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் காசு இல்லை வச்சுருந்தோம். நான் தானே ஃபஸ்ட்டு விசிட்டிங் கார்டில் நீ ஸ்டார்ட் பண்ண சொல்லி எனக்கு அஜித்தும் சால் நியூஸ் சேர்ந்து எனக்கு அட்வைஸ் பண்ணி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அந்த காக்காவும் நடிக்கும் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ஸ்டுடியோஸ். எனக்கு இன்னும் லைக் இன்றைக்கி நான் நிற்கிறேன் எங்கள் அஜித் ஒரு முக்கியமான காரணம். ஐ டோன்ட் தேங்க் ஹிம், லைக் ஐம் தேங்க்ஃபுல் டு ஹிம் அட் எனி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். எனக்கு நல்ல ஒரு 17 வருட நண்பன் ப்ளஸ் இன்னைக்கு இது எல்லாத்துக்கும் தலை. ஆப்வியஸ்லி இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மேன், ஒண்டர்ஃபுல் ஹியூமன் பீயிங். இன்னைக்கு நான் இன்னைக்கு ஒரு ராஜேஷை உருவாக்கினது மறைமுகமாக அஜித். தேங்க்ஸ் அஜித். 3 மாசத்துக்கு ஒரு படம் ரிலீஸ் பண்ணுங்கிறது எங்களுடைய ஐடியா. அதுக்கான ஃபவுண்டேஷன் எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கோம். இனிஷியலாக இந்த 7 படங்களில் வந்து ஒரு வார்மிங் அப் செஷன் தான். இதை வச்சு நாங்கள் இன்டர்நேஷ்னலாக இன்னும் நிறைய வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ஃப்ரம் யூஎஸ், யூகே அண்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு உள்ளே கொண்டு வந்து வருஷத்துக்கு 10 படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிறது தான் எங்களுடைய ஐடியா.
ஆனால் இப்போதைக்கு ரெண்டு மூவி ரெடி ஆச்சு. மூணாவது மூவி ஆல்மோஸ்ட் 20% இன் ப்ரோக்ரஸ், மோர் தென் த வெரி குட். பார்க்கவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ தான் மாதம் ஒன்று வருங்களேன், ஒன்று ஒரு 10 மாதம் இருக்க. டெஃபினெட்லி வி கேன் டூ இட். சர்டன் கண்டிஷன்ஸ் கொடுத்தோம், ஓகே. அதாவது பெரிய பட்ஜெட்டில் பெரிய ஹை லெவல் ஹீரோஸோ இல்லை ஆர்டிஸ்டோ வச்சு எடுக்கலாம் தான் நிச்சயமாக ரிட்டர்ன்ஸ் இருக்கும். பட் லெட்ஸ் திங்க் அபவுட் some new opportunities for newcomers. ஏன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம். அதில் இந்த லோக்கல் ஆர்டிஸ்ட், அதாவது நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்க்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுப்போம் அப்படின்னு அக்ரி பண்ணியிருக்காங்க. டெஃபினெட்லி வி வில் ஒர்க் டுகெதர். நினைக்கிற மூணாவது படம் வந்து நம்ம சர்டன் சீன்ஸ் வந்து நம்ம மலேசியாலையும் எடுக்கிறோம், அதில் வந்து நம்ம மலேசியன் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப பெரிய இன்வால்வ் பண்ணுவாங்க, எங்களுக்கும் அதில் சந்தோஷம் இருக்குது. ஸோ ஐம் வெரி ஷுவர் டெஃபினெட்லி தெர் இஸ் நோ இஷ்யூஸ், நோ டவுட். ஏழு படத்துல எப்படி அவங்க சொன்ன மாதிரி மூணு நிச்சயமா ஹீட் ஆகும், நம்ம எல்லாம் பார்ப்போம். 10வது எப்படியாவது முடிச்சிருவோம், 7 முடிஞ்சு அப்படியே கண்டினியூ பண்ண வேண்டியது, அடுத்த வருஷத்துக்கு அடுத்த பிளான் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச். ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ பத்தி ஒரு ஒரு கேட்சியான விஷயம் என்னன்னா, அந்த டைட்டில் ஃபாக்ஸ் அண்ட் க்ரோ ப்ரொடக்ஷனே வந்து ஒரு டிஃப்ரெண்டான இது. தமிழ்ல அதை இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா தெரியும். இவர் 7 படங்கள், நான் ஃபர்ஸ்டே வந்து சொன்னேன்ல 7 டைட்டில் நான் வச்சிருக்கிறது பெரிய விஷயம். அதே மாதிரி டைட்டில் எல்லாமே ரொம்ப கேட்சியாக இருக்குது. நீங்கள் 2 செகண்டில் டைலாக் யோசிச்சிங்கன்னா நான் வந்துடும் உங்களுக்கு 7. எனக்கு சத்தியமாக இப்போ வரல, இல்லைன்னா நான் வரிசையாக சொல்லியிருப்பேன். ஆனால் அந்த வந்து பார்த்தோன்னே இவர் சொல்லும் போது எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில் அதில் வந்து லந்து, செமையாக இருக்கும். லந்து அப்படிங்கிறது அந்த மதுரைக்காரர்லேருந்து அவர் டோன் பண்ண, அது சசிகுமார் அண்ணன் அங்கே தாரத்தப்பட்டையில் ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கனா, இங்கே வந்து அந்த டைட் அவர் பேசும்போது பார்த்தோன்னா அப்படியே அவர் டோனு அவர் மூஞ்சி இதெல்லாம் கொஞ்சம் அவர் மாதிரி இருந்துச்சு சசிகுமார் அண்ணன் மாதிரி. வாழ்த்துக்கள் மாமா, நல்லா வரணும். இந்த படங்கள் எல்லாமே ஒரு படங்களும் கண்டிப்பாக மாறுபட்டு இருக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வேணால் உங்களுக்கு ட்ரைலரில் அப்படி இருக்கலாம், பட் அதோட குவாலிட்டி, அதை சொல்ல வந்த விஷயங்கள் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கானால எந்த அளவுக்கு எசன்ஸ் இருக்கோ அந்த அளவுக்கு இருக்கும் கண்டிப்பாக. இது சூதுகம் டைப் ஆஃப் மூவிஸும் இருக்கும், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் இருக்கும், சில கருத்துக்கள் வந்து சொல்கிறதுக்கான விஷயங்களும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து 7 படங்களும் வந்து 3 படங்கள் இல்லை சார், 7 இல்லை 3 இல்லை, 7 ஹிட் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எனக்கு ஒரு படம் எடுங்க. ரொம்ப நல்ல விஷயம், ஏதோ கண்டிப்பாக ஹிட் ஆகணும். இந்த 2015 எல்லா படங்களும் எனக்கு டார்லிங் ஹிட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம், ஆம்பளை ஹிட் ஆனதில் ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் இது ஐ எனக்கு மிகப்பெரிய இது என்னன்னா, ஆஸ்கார் சுரேஷ் அண்ணன் வந்து எனக்கு பயங்கர க்ளோஸ். ஐ நான் கேட்டுட்டே இருப்பேன் டெய்லி, ஃபோன் பண்ணி ஷூட் முடிஞ்சேன்னு, அண்ணன் எவ்வளோ நேரம் நீ வந்திருக்கு, எவ்வளோ நேரம் வந்திருக்கு, கேரளா அவ்வளோ தூரம் வந்திருக்கா, தெலுங்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஏன்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்களாம் வளர்ந்தாங்கன்னா நம்ம எப்பயாச்சும் கை கொடுத்துக்கிட்டு போயிடுவாங்க, அந்த ஒரு எண்ணம் தான். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும். எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்ததுக்கு என்னால் என்ன எனி டைம் நீ என்ன சொல்கிறியோ கண்டிப்பாக உனக்காக பண்ண தயார். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ராஜேஷ் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா வேலை செஞ்சிருக்கோம். அப்போ அவர் வந்து 10th ஸ்டாண்டர்ட் படித்து முடிச்சுட்டு வந்திருந்தாரு. அப்போ அண்ட் நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு ஆப் டிவி அப்படின்னு ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸில் வேலை செய்கிறோம். அவர் கிராஃபிக்ஸ்லாம் பண்ணுவார், நான் ஏதோ டைரக்ஷன் பண்ணுறேன்னு எல்லோரும் ஏமாற்றிருந்தேன். பட் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் உங்களோட இளமை புதுமை டு ஃபிலிப் சூப்பர் 10 டு சேனல் வீல சிம்பிளி சவுத்துன்ற ஷோ, ஸ்டார் மூவிஸில் டெக்கன் ட்ரீம்ஸ், இந்த மாதிரியான டெலிவிஷன் ஷோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். அண்ட் யூ வாஸ் கிரேட் ஸ்ட்ரென்த். அப்பவே ரொம்ப பரபரப்பாக இருப்பார். அதுக்கப்புறம் தனியாக டிஐடின்னு ஒரு ஸ்டுடியோ வச்சிருந்தார். இஸ் அ கிரேட் டிசைனர் டு, அதாவது ஆல் இன் ஆல் அழகராஜான்னு சொல்லலாம். பட் இட் இஸ் நாய்ஸ், இட்ஸ் இன் அ வெரி குட் வே. ஏன்னா அவர் எது எடுத்தாலும் அதில் வந்து ஹி ட்ரைஸ் டு மேக் அ டிஃப்ரென்ஸ். அண்ட் ஈவன் இந்த கலர்ஸ், அவருடைய டிசைன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அட்வர்டைஸிங்க்கு எது கேட்டாலும் அது வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக பண்ணுவார். பட் இட்ஸ் நாட் வெரி ஜாரி அண்ட் இட்ஸ் வெரி கிளாசி. அந்த மாதிரி ஒரு எந்த வேலையை எடுத்தாலும் அதை வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் நாட் ஆன் அ ரெகுலர் பேசிஸ் பட் இட் ரியலி மேக்ஸ் அ டிஃப்ரென்ஸ். நீங்கள் வெளியே வரும்போது அந்த வச்சிருந்த ஹோர்டிங்ஸில் அந்த பெயர்கள்லேயே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்.
வாட் யூ கேன் டூ அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு படம் கூட எடுத்து பெருமான் அப்படின்ற ஒரு படமும் எடுத்து டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் வேறு நடிச்சிருக்கேன் ஒரு படத்தில், லந்துன்ற ஒரு படத்தில். அவங்க பிரதர் சொன்னாங்க இட்ஸ் அ வெரி நைஸ் டைட்டில் அண்ட் ஆல்சோ படத்துலேயும் அந்த மாதிரி பயங்கரமான லந்துலாம் இருக்குது. அண்ட் ஆல்சோ அந்த ஃபில்ம் அவருடைய ப்ரொடக்ஷனில் நான் நடிச்சிருக்கேன். And more than everything, என்னுடைய நல்ல ஃப்ரெண்ட் என் தம்பி. அண்ட் என்றைக்குமே அவன் பெரிய ஆளாக வருவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அண்ட் ஐம் ஷுர் இஸ் கோன் மேக் இட் பிக். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் பீப்புள் ஹூ ஆர் சப்போர்ட்டிங் ஹிம் ஃப்ரம் மலேசியா அண்ட் இங்கே வந்தவங்க எல்லாருக்கும் அண்ட் எல்லா ப்ரெஸ் பீப்புளுக்கும் தேங்க்யூ வெரி மச். ராஜேஷ் பற்றி எல்லாருக்குமே சொல்லிட்டாங்க. நான் புதுசாக சொல்கிறதுக்கு என்ன இருக்குன்னு எனக்கு நிஜமாவே தெரியல. பிகாஸ் எவ்ரிபடி ஹேஸ் கம்பைன்ட் இஸ் ஹோல் கேரக்டர் கேரக்டர் இஸ் ஹீ ஆஸ் அ பர்சன் ஹீ ஆஸ் அ கிரியேட்டர். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய கஷ்டப்படுறாங்க, நிறைய க்ரியேட்டிவ் டேலண்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பர்டீஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்குறோம். ஆனால் ஒரு மனிதனாக கண்டினியூஸாக ஹூ இஸ் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் இஸ் கோல் ஃபார் சோ மெனி இயர்ஸ் வித் அ பர்ஃபெக்ட் விஷன் அப்படின்னா நான் ராஜேஷை பார்க்குறேன். ஹீ இஸ் அ டிஃப்ரெண்ட் மேன் கம்பேர்ட் டு யூனோ எக்ஸிஸ்டிங் கிரியேட்டர்ஸ். அந்த வகையில் ராஜேஷ்க்கு வந்து ஒரு பெரிய யூனிக்னஸ் இருக்குது. ஐ திங்க் ஹீ ஸ்டாண்ட் அலோன்ஸ் இன் தேட். And my hearty appreciations. I wish him the very best. Actually, when I met Rajesh, it was like probably like 5 or 6 months ago. Out of then the 7 movie project, he have gone through with Dhanapa. So I also have to thank Mr. Dhanapa for introducing me to Rajesh. Everyone actually have told what Rajesh is. So for me to actually come into all this movie making, especially coming in with 7 movie projects, the reason why I got into it because avaru vandu kadala vandu solumbodhu avaroda passion vandu appadi avaroda face avaru kannula appadi theriyum. You see, for someone who actually has absolutely no knowledge about movie making, because I'm from a financial background, to actually believe in his ideas, I saw the passion in him. For every stories that he have spoken to me, I could see through his eyes. Our ideas are very unique. And actually, when I saw that he has the asset of all the movies, our padam kamchare. So on the padathalam pathe, it was very unique and I saw the potential. And that's when I actually started working on it. And it was a good thing that my father has introduced. So I'd like to also thank my father for this. He introduced me to Dato Sri Purushottaman, and after that I got to know Mr. Raja. So avangala convince panadhukke romba nal aachu, but finally after they actually met Rajesh, they really see his sincerity and his passion of bringing the new concept into movie making and also giving opportunities to the young talents of cinema industry here. So with all that put together, we have actually decided to work together as a team, and we like to thank God for giving us such opportunity. Enga project sarigamappa adil irund aarambichom 8 varshama work pannit irundha. Ipo dirin oru 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 varsham munadi oru kada sonna solli kanna enakku idu short film ah pannanum aasa irukku enna kada appdin ketaar. கடவுள் இருக்கான் குமார் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு கதை சொன்னேன். ரொம்ப நல்லா இருக்கே, ஏன் நீ இதை ஒரு படமா பண்ணக்கூடாதுன்னா? பட்டமா, இன்னொரு 2-3 வருஷம் வேலை செஞ்சுட்டு அப்புறம் பண்றேன்னு நீ சொன்ன விதம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. உன் கதை எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இட் டெஃபினெட்லி ஹேஸ் சம் ஸ்டஃப் இன் இட், ஸோ யூ ஹாவ் டு டூ இட் அப்படின்னாரு. ஒரு கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் யூ கேவ் மீ வெரி பிக் கான்ஃபிடென்ஸ், பண்ணு அப்படின்னாரு. இட் டசன்ட் ஹேப்பன் இன் தி இண்டஸ்ட்ரி மச். எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது, இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைக்க மாட்டாங்க. ஸோ டில் ஐம் இன் த இண்டஸ்ட்ரி, ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் ஃபார் இட் அண்ட் தேங்க்யூ வெரி மச். ஐ எம் வெரி நர்வஸ் டு டாக். தேங்க்யூ.